அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி டிஃபன் சாம்பார் செய்கிறதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா போதும், அப்படியே அசலான ஹோட்டல் டிஃபன் சாம்பார் உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. இது வந்து இட்லி தோசை பொங்கல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த ஹோட்டல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் லேசாக பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு எல்லாமே லேசாக வறுபட்டதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 5-6 மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு 1/2 வெங்காயத்தை இந்த மாதிரி லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்து கூடயே 1/2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயமும் லேசாக வதங்கட்டும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் லேசாக வதங்கினதுக்கப்புறம் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் 1-2 நிமிஷம் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்ததை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, தேங்காயையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு புளியை எடுத்து இந்த மாதிரி கரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 பச்சை மிளகாய், 1-7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கும் போதே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு சேர்க்க போகிற காய்கறி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரட் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பீன்ஸு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே 1-2 கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ காய் எல்லாத்தையுமே 1-2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதையும் இந்த காயோடு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. 1-2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை மூடி போட்டு காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். அதுவரையும் இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. நார்மலாக நீங்கள் வீட்டில் சாம்பாருக்கு எந்த அளவுக்கு புளி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு இந்த சாம்பாருக்கும் நீங்கள் புளி சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுக்கோங்க. புளி எல்லாமே நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஜாரை அலம்பி அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம துவரம்பருப்பை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பை வேக வைக்கும் போது நீங்கள் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், எண்ணெய், பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 4-5 விசில் விட்டு இந்த சாம்பார் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5-7 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக டிஃபன் சாம்பார் செய்யும்போது கொஞ்சமாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அசல் ஹோட்டல் டிஃபன் சாம்பார் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். மறக்காமல் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1-2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு பார்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வாசனைக்காக 3 வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டிங்கன்னா இவ்வளோதான் சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு. இப்போ இந்த தாளிப்பை சேர்த்துட்டிங்கன்னா நல்ல மணக்க மணக்க சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் அருமையாக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒன் டைம் டிஃபன் சாம்பார் செஞ்சு பாருங்கள். இது இட்லி தோசை பொங்கலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.